ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ப்ரிப்பேர் அல்கின்ஸ், அல்கின்களை எவ்வாறு தயாரித்துன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. ஆல்கஹாலில் நீர் நிக்க செய்கிற மூலம் நம்ம அல்கின் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து அல்கைன்கள், அதாவது ட்ரிபிள் பாண்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஹேலோ அல்கைன்ஸ்னால் அல்கைன்களோட ஹேலைட்ஸ் சேர்ந்திருக்க காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து விசினல் டை ஹேலைட்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். கோல்ஃப் மினார் பப்புலேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ஆல்கஹால் நிர்ணயிக்கும் அந்த ப்ராசஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஆல்கஹாலில் நீர் நிக்க பண்ணணும். அப்போனா ஆல்கஹால்லேருந்து H2 மாலிக்யூல் எடுத்துட்டோம்னா நம்மளால் இப்போ அல்கின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போனா நம்ம இதுக்கு வந்து என்ன இப்போ எடுத்துக்கிறோம்னா, எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். C2H5OH எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்ய போகிறோம்னா, H2SO4 முன்னிலையில் 430 to 440 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்துகிறோம். பார்த்தோம்னா இப்போ இதுலேருந்து H2 ரிமூவ் பண்ணுங்க. OH இங்கேருந்து ஒரு H எடுத்துட்டோம்னா CH2 (CH2). 4 ஹைட்ரஜன் இருக்கும், 2 C இருக்கும். ஓகே, ப்ளஸ் H2. இது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே எப்படி லேபில் ப்ரிப்பேர் பண்ணலாம், லேபில் எப்படி ஆய்வகத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம்னா, அதே எத்தில் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சம் ஆட் பண்ணணும், அதாவது வினையூக்கி ஆட் பண்ணணும். வினையூக்கி என்னான்னு பார்த்தோம்னா, Al2O3 வினையூக்கி ஆட் பண்ணிட்டு இதை வந்து 623 கெல்வின்லேருந்து 723 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது அதே நம்மளுக்கு அல்கின்ஸ் கிடைக்கிது. ஓகே, அதே H2O தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து அல்கைன்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அது ட்ரிபிள் பாண்ட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், CH3 எடுத்துகிட்டு இதில் நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஹைட்ரஜன். ஓகே, இதில் வந்து ஒரு வினையூக்கி, இதில் 2 ப்ராசஸில் செய்யலாம். இதில் ஃபஸ்ட்டில் வந்து பெலேடிய முன்னையில் போட்டும் செய்யலாம், இல்லாட்டி சோடியம், அதாவது அமோனியத்தில் இருக்க சோடிய கரைசலில் வச்சும் செய்யலாம். 2 ப்ராசஸ் செஞ்சோம்னா இதில் ட்ரான்ஸ் வரும், இதில் சிஸ் வரும். ஆனால் இதில் என்னமே ரெண்டுமே என்ன தான், ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த வினையூக்கி மட்டும்தான் மாறுது, அந்த முன்னிலையில் நடத்துகிறது மட்டும் மாற்றினோம்னா நம்மளுக்கு 2 விதமான அல்கின்ஸ் கிடைக்குது. இதுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, சிஸ் ட்ரான்ஸ்னால் நம்ம முன்னாடி வீடியோலே படிச்சிருப்போம். இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா சிஸ், ட்ரான்ஸ்னால் இது ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும், அதுதான் ட்ரான்ஸ். H(CH3CH3H) பார்த்தோம்னா இது கிராஸ் கிராஸாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ட்ரான்ஸ், இது வந்து சிஸ். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஹேலோ அல்கேன்கள்லேருந்து எவ்வாறு தயாரிக்கலான்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நீக்க வினை, அந்த அடிப்படை வேதி வினைகளில் வந்து நீக்க வினைன்னு படிச்சிருப்போம். அந்த அதே அதில் இருக்க அதே எக்ஸாம்பிள் தான், CH2CH3CH2CH2BR. இதை வந்து நம்ம ஆல்கஹால் கலந்த KOH போடுறோம். ஓகே, ஆல்கஹால் கலந்த கேவோ வச்சு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம இது ஏற்கனவே சொல்லிக்கோம், இந்த ஹைட்ரஜனை பிரித்து எழுதிட்டோம்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அதனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். பண்ணும்போது இது ப்ளஸ் H+ மாறிடும், Br-. ஓகே, அப்படின்போது இது K+OH- போகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா, இந்த H+ இந்த OH- சேர்ந்து வாட்டர் மாலிக்குலாக போயிடும், ப்ளஸ் இந்த KBr ரெண்டும் சேர்ந்து
அது ஒன்று தனியாக போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், சிஹெச் த்ரீ சிஹெச், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, சாரி சிஹெச் டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா விசினைல் டைஹாலைடு, அப்புடின்னா என்னென்னா வேறு எதுவுமே இல்லை. இப்போ கார்பன் செயின் இருக்குன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இருக்கும்போது அடுத்தடுத்த கார்பனில் ஹேலைட்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து விசினைல் டைஹாலைட். இந்த அடுத்தடுத்து அடுத்தடுத்த கார்பன் அணுவில் வந்து ஹேலைட்ஸ் வந்துச்சுன்னா அது விசினைல் டைஹாலைட்ஸ். இப்போ இதுக்கு வந்து காமன் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர்எக்ஸ் ஹேலைட்ஸ் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஜிங்க் மற்றும் மெத்தனாலில் முன்னிலையில் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு ஜிங்க்கும் இந்த ரெண்டு ஹேலைட்ஸும் ஃபார்ம் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க இது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அல்கீன்ஸாக கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செஞ்சோம்னா, சிஹெச் டூ, இதுக்கு நம்ம ஹேலைட்ஸ்க்கு என்ன எடுக்கிறோம்னா பிஆர் எடுக்கிறோம், சிஹெச் டூ பிஆர். அது எதோட ரியாக்ட் பண்ண போகிறோம்னா ஜிங்க் மற்றும் மெத்தனாலோட. இப்போனா நம்ம சொன்ன மாதிரிக்கு இஜெட்என் பிஆர் டூ வந்து தனியாக வந்துடும், ப்ளஸ் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ, இங்கே நம்மளுக்கு ஒரு அல்கீன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோல்ஃப் மின்னார் பகுப்பு. நம்ம நேற்றே அல்கேன்லேயே பார்த்துருப்போம் அந்த கோல்ஃப் மின்னார் பகுப்பு, அதே தான். அதே மணிக்கு நேர்முனை எதிர்முனைன்னு வச்சு நம்ம செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பொட்டாசியம் சக்சினேட் எடுக்கிறோம், அதாவது சிஹெச் த்ரீ சாரி சிஹெச் டூ சிஓஓ கே, பொட்டாசியம்னால கே போடுறோம், சிஹெச் டூ சிஓஓ கே. இதை வந்து நம்ம மின்னார் பகுப்பு செஞ்சோம்னா என்ன வரும், நான் சொல்லியிருக்கேன் சிஓ டூ வரும், ப்ளஸ் டூ கே இந்த ரெண்டு மெட்டல்ஸ் தனியாக வந்துடும், அது தனியாக, ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, சி டபுள் பாண்ட் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ. ஓகே, இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு அல்கேன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.